ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டுமான கலைஞன் போன வீடியோவில் நம்ம சர்வேயிங் அப்படின்னு என்னென்னு பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் அதோட principles என்னென்னு பார்க்கலாம் Basic principles of surveying Okay, first ரெண்டு principles இருக்குது first one working from ஹோல் to the part, ரெண்டாவது ஒன் locating a பாயிண்ட் ஃபஸ்ட் ஒன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் to த பார்ட் அப்படின்னா என்னன்னு ப தெளிவாக பார்க்கலாம் இப்போ, இந்த ஏரியா நான் survey பண்ண ஏரி சர்வே பண்ண போகிற ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரிய ஏரியான்னு இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த ஏரியாவில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதிலேருந்து நான் அடுத்தடுத்தது சர்வே பண்ணி ஈஸியாக கன் சர்வே பண்ணி முடிச்சிடலாம் அப்போ இந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் எப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக சர்வே பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா இதுக்கு இடையில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் நான் தேவையான தேவையான மாதிரி ட்ரையாங்குலேஷன் மெத்தடும் ட்ராவல்ஸ் மெத்தட்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன எரர் வந்து இப்போது எரர் எங்கே இங்கே வந்து எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயே அந்த எரர் கண்ட்ரோல் ஆகிடும் அடுத்தடுத்து எக்ஸ்டென்ட் ஆகிட்டு போகவே போகாது அப்படி இப்படி பண்ணுறது ரொம்ப இந்த மெத்தட்லாம் சர்வே பண்ணணும் அப்படி இல்லாமல் நீங்கள் சர்வே பண்ண போகிறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அதே ஏரியாவை நீங்கள் சர்வே பண்ண போகிறீங்கன்னா இங்கே நீங்கள் சர்வேயிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இங்கே சர்வேயிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படியே சர்வே பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகும்போது என்ன ஆகுனா எங்கே எரர் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ஒரு இந்த ஏரியாவில் எரர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாயிண்ட்ஸ் பண்ணும்போது எரர் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த இறை ரொம்ப பெருசாக போயிட்டு சர்வே பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சர்வே பண்ணுற மாதிரி ஆயிரும் அல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்வே பண்ணது தப்பாக போயிடும் அப்படி அதனால் நீங்கள் எப்போ சர்வே பண்ணாலும் ஒரு பெரிய ஏரியாவை சர்வே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் உள்ளதை ட்ரையாங்குலேஷன் மெத்தட் மூலமோ ட்ராவல்ஸ் மெத்தட் மூலமாகவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம் தென் செகண்ட் ஒன் லொக்கேட்டிங் எ பாயிண்ட் இது ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் மூணாவதாக ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இ இந்த இந்த இமேஜ் பாருங்களேன் இதில் வந்துட்டு ஏ ரெண்டு பாயிண்ட்டு தெரியும் நமக்கு இதை அளந்துப்போம் இப்போ ஏ ஏலேருந்து சிங்கிற பாயிண்ட்டு எவ்வளோ நடந்துட்டு ஒரு ஆர்க் வரைகிறீங்க அடுத்து பியிலருந்து சிங்கிற பாயிண்ட்டு எவ்வளோ நடந்துட்டு ஒரு ஆர்க் வரைகிறீங்க வரைகிறீங்க இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுறீங்க இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதில் ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டு ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு இது ரெண்டே அளந்துப்பீங்க மூணாவதாக சிங்கிற பாயிண்ட்டு தெரியும் ஆனால் எங்கே இருக்குது எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கலாம் தெரியாது சிங்கிற பாயிண்ட்டு தெரியும் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிராஸ்ட் ஆஃப் வச்சுட்டு அப்படியே நைன்டி டிகிரியில் கிராஸ்ட் ஆஃப் வச்சுட்டு இந்த ஏபி லைனுக்கு நேராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அந்த லைனை பார்க்கும்போது இங்கே இந்த ஏபி லைனில் டிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏடி பிடி டிசி இந்த மூணையும் அளந்துட்டு இங்கேருந்து ஒரு வில் வரைகிறீங்க இங்கேருந்து ஒரு ஆர்க் வரைகிறீங்க இப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் மூணாவது பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அதுதான் ரொம்ப ஈஸி மூணாவதா ஏபி ரெண்டு பாயிண்ட்டு தெரியும் சிங்கிற பாயிண்ட்டு உங்கள் பார்வையில் இருக்குது ஆனால் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரியாது அப்போ ஏபிங்கிற பா ஏபியில் இருந்துட்டு சிங்கிற பாயிண்ட்டை எவ்வளோ எவ்வளோ டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு கண்டுபிடிச்சலாம் நாலாவது நாலாவது மெத்தட் என்ன ஏபிசி மூணு இருக்குது இங்கே ஏலேருந்து ஏபி இந்த லைனில் இருந்து சி எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு ஏலேருந்து பார்க்குறீங்க ஏ பிஏ லைனில் இருந்து சி எவ்வளோ தூரம் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குதுன்னு பி லைனில் இருந்து பார்க்குறீங்க இப்படி தாங்க ஒரு ரெண்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் மூணாவதாக ஒரே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க இது தான் இதுதான் நம்ம பேசிக் ப்ரின்ஸிபிள்ஸ் ஆஃப் சர்வேயிங் ரெண்டு சர் ரெண்டு பிரின்சிபல்ஸ் பார்த்துட்டோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசுனாக்கா நம்ம சே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க